ஐஷச்சனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம். இந்த மாதத்துடைய சிறப்புகள் பற்றி தான் இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். ஐஷச்சனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஆடி மாதம் தெய்வீக மாதம், அம்மனுக்குரிய மாதம், தெய்வீக பண்டிகைகள் தொடங்கும் மாதமாகவும் அம்மனுக்கு உரிய மாதமாகவும் இந்த மாதமானது போற்றப்படுகின்றது. ஆடி மாதத்துல தான் தேவி பூமியில் அம்மனாக அவதரித்தார் என்றும், பார்வதி மேற்கொண்ட தவத்தை மிச்சிய பரமசிவன் ஆடி மாதம் அம்மன் மாதமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு வரத்தையும் கொடுத்தார் என்கிறது புராணம். ஆடி மாதத்துல சிவனுடைய சக்தியை விட அம்மனுடைய சக்தி அதிகமாக இருக்குமாம். அதனாலதான் இந்த ஆடி பிறப்பு தொடங்கி ஆடி அஷ்டமி, ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, ஆடி தபசு, ஆடி பெருக்கு, ஆடி பூரமாகிய பண்டிகைகள் இந்த ஆடி மாதத்துல தொடர்ந்து வந்து நமக்கு சிறப்புகளை மேம்படுத்தி கொடுக்கும். மழைக்காலம் துவக்கமான ஆடியில நல்ல மழை வேண்டியும் உடல் நலம் பெறவும் நம் முன்னோர்கள் பல பண்டிகைகளை கொண்டாடி அம்மனுக்கு வழிபாடுகளை செய்வார்கள். ஆடி காத்துல அம்மியும் நகரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காற்று எந்த விதமான நோய் தொற்றையும் மக்களுக்கு ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த மாதத்துல பலவிதமான விழாக்களை மேற்கொள்வார்கள். ஆடி மாதம் முழுவதும் அம்மனை நினைத்து நம்ம வீட்டுல தீபம் ஏற்றும் போது அம்மனுடைய அருள் முழுமையாக நமக்கு கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம். இதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆடி மாதத்துல மக்களுடைய நலனிற்காக அம்பாள் தவமிருந்த காலமாகவும் சொல்லப்படுகின்றது. அதனால அம்மனை குளிர வைக்க கூழ் காய்ச்சி அம்பாளுக்கு நிவேதனமாக படைப்பார்கள். இப்படியாக இந்த ஆடி மாதத்துடைய சிறப்புகளை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த ஆடி முதல் நாள் பெண்கள் தேங்காயை சுட்டு அருகில இருக்கக்கூடிய கோவில்களுக்கு எடுத்து சென்று வழிபாடுகளை செய்வார்கள். இந்த ஆடி மாதம் தொடங்கிவிட்டாலே அம்மன் கோவில்களில் பலவிதமான சிறப்பான பூஜைகளை நம்மால் பார்க்க முடியும். இந்த ஆடி முதல் நாளில் தேங்காயுடைய மேற்பகுதியில் மஞ்சளை பூசி அந்த தேங்காய்க்குள் எள், கடலை, நாட்டு சர்க்கரை, பாசிப்பயிறு, ஏலக்காய் இவற்றையெல்லாம் வைத்து தேங்காயை அழிஞ்சி எனப்படும் குச்சியில் சொருகி வீட்டிற்கு அருகில் நெருப்பு மூட்டி உறவினர்களோடு சேர்ந்து அந்த தேங்காயை சுடுவார்கள். தீயில் கருகி அந்த தேங்காயானது நன்கு வெந்தவுடன் சுடப்பட்ட அந்த தேங்காயை அருகில இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு எடுத்து சென்று உடைத்து அங்கே சிறிதளவு படைத்துவிட்டு அதன் பிறகு அந்த சுட்ட தேங்காயை நண்பர்களும் உறவினர்களும் குடும்பத்தாரும் பகிர்ந்து உண்வார்கள். இத பல்வேறு பகுதிகளில் பெண்கள் செய்வதை நம்மால் பார்க்க முடியும். இது ரொம்பவும் சிறப்பான வழிபாடாக இந்த ஆடி பிறப்பு நாளன்று பெண்கள் இதை செய்வார்கள். இந்த ஆடி மாதத்துல அம்மனுக்கு வேம்பையும் எலுமிச்சையையும் படைத்து வழிபடுவார்கள். இது உடல் வியாதியை தடுப்பதற்கு உதவுவதாக இருக்கும். இந்த இரண்டையும் இந்த மாதம் முழுவதும் அம்மனுக்கு படைத்து வழிபாடு செய்வார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த மாதத்துல நம்ம வீட்டு தலைவாசல்ல கூட வேப்ப தோரணம் கட்டி அம்மனை வழிபாடு செய்வதுண்டு. இந்த ஆடி முதல் சூரியன் தென் திசை நோக்கி சஞ்சரிக்க ஆரம்பிப்பர். மார்கழி வரை இந்த 6 மாத காலம் தட்சநாயனம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த காலமானது தேவர்களுக்கு இரவு பொழுதாக கணிக்கப்படுகின்றது.
இந்த ஆடி மாதத்துடைய முதல் நாள் அன்று புதுமண தம்பதிகளுக்கு பிறந்த வீட்டிலிருந்து சீர் கொண்டு செல்வார்கள். பெண்ணின் தாய் வீட்டிற்கு சீர் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு அந்த பெண்ணை தாய் வீட்டிற்கு அழைத்து செல்வார்கள். அங்கு அந்த புது பெண்ணிற்கும் மாப்பிள்ளைக்கும் ஆடிப்பால் என்ற தேங்காய்பாலை வெள்ளி டம்ளர்ல கொடுத்து மாப்பிள்ளையை மட்டும் மாப்பிள்ளையின் வீட்டிற்கு அனுப்பிவிட்டு பெண்ணை தாய் வீட்டிலேயே ஆடி மாதம் முழுவதும் தங்க வைத்துக் கொள்வார்கள். இதுவும் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாகவே இந்த ஆடி மாதத்துல செய்யப்படும். பெண் தெய்வங்களை வழிபடுவதற்கு ஒரு உகந்த மாதமாக இந்த ஆடி மாதமானது பார்க்கப்படுகின்றது. கன்னி பெண்கள் கரைகள்ல அம்மனை வழிபட்டால் அவர்களுக்கு நல்ல கணவன் அமைவார்கள் என்பது ஒரு நம்பிக்கை. அது மட்டுமல்லாமல் சுமங்கலிகள் நதிக்கரையில் அமர்ந்து வழிபட்டால் கணவருடைய ஆயுளானது கூடும், மாங்கல்ய பலமானது பெருகும். இது போன்ற வழிபாடுகளை ஆடி பெருக்கு நாளன்று செய்வார்கள். இந்த ஆடி முதல் நாளன்று தாய் வீட்டு சீதனமானது வீடு தேடி வரும். திருமணமான பெண்கள் தன் தாய் வீட்டு குல தெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்வார்கள். இந்த ஆடி மாதத்துல அதே போல இந்த மாதத்துல இன்னும் பலவிதமான விசேஷங்கள் வந்து கொண்டே இருக்கும். அதுல மிக முக்கியமாக நம்ம முன்னோர்களை நினைத்து வழிபடக்கூடிய ஆடி அமாவாசையானது ரொம்பவே ஒரு சிறப்பான வழிபாடாக பார்க்கப்படுகின்றது. அதனால மற்ற அமாவாசைகளை நம்ம தவறவிட்டாலும் முன்னோர்களுக்கு இந்த ஆடி அமாவாசையில தர்ப்பணம் கொடுக்க மறக்கவே கூடாது. ஆடி முதல் நாள் அன்றே வீட்டில் வேப்ப இலையால தோரணம் கட்டி அம்மனை வழிபாடு செய்யுங்கள். அம்மனை இந்த மாதத்தில் வீட்டிற்கு அழைத்து அவளுக்கு உகந்த கூழ் ஊற்றி வழிபடுவது வழக்கம். கோவில்களுக்கு கூழை எடுத்து சென்று அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தானமாக கொடுப்பது ரொம்பவே சிறப்பானது. எந்த தெய்வத்தை மறந்தாலும் குல தெய்வத்தை வழிபட மறக்கவே கூடாது. குல தெய்வ வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு உகந்த மாதம் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்துல நீங்க குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடுகளை செய்யலாம். ஆடி முதல் நாள், ஆடி மாத பிறப்பு நாளன்று குலதெய்வ வழிபாடு செய்யறது இன்னும் கூடுதலான சிறப்பு. இப்படியாக ஆடி மாதம் முழுவதும் அம்மனை நம்ம வீட்டு பூஜை அறையில ஆவாகனம் செய்து வழிபாடு செய்யறது ரொம்பவே சிறப்பு. தினமும் அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபாடுகளை செய்தால் அம்மனுடைய பேரருளை நம்மால் பெற்றுவிட முடியும். அதனால இவ்வளவு சிறப்பான இந்த மாதத்தை நம்ம தவறவிடவே கூடாது. இந்த ஆடி மாதத்துல வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய குடும்ப நலனிற்காகவும் குடும்ப உறுப்பினர்களுக்கு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழவும் செல்வ செழிப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காக அம்பாளை வழிபாடு செய்வார்கள். அவரவர் வீட்டு வழக்கப்படி பூஜை அறையில தீபம் ஏற்றி தினமும் அம்மனை நினைத்து அம்மனுக்குரிய மந்திரத்தை சொல்லி வழிபடுங்கள். அம்மனுடைய பேரருளை மிக எளிதாக பெற்றுவிடலாம். இப்படி இந்த ஆடி மாதம் முழுவதும் அம்மனை வழிபட்டால் குடும்பத்தில் சுபிக்ஷமானது உண்டாவதோடு அம்மனுடைய பேரருள் கிடைத்து எந்த விதமான கெட்ட நிகழ்வுகளும் கெட்ட சக்திகளும் நம்மை ஒருபோதும் அண்டாது. அதனால் எந்த விதமான பாதிப்பும் நமக்கு ஏற்படாமல் அம்மன் நம்மை பாதுகாப்பாள். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.